நல்லா ஞாபகத்தில் இருக்கட்டும், செவக்க செவக்க வெத்தலை போட்டிருப்பான்,
மூக்கு நல்லா நீட்டமா இருக்கும் அவனை உண்டு இல்லன்னு ஆக்கிடுங்க அதே வெத்தலை பாக்கு அதே நீட்ட மூக்கு அடையாளம் கரெக்டா இருக்க பசங்க பாத்துக்கிறவானுங்க புது வண்டினா தான் நான் கை வைப்பேன் அப்பா
நீங்க இனிமே ஷெட்டுக்கு போகவே மாட்டீங்களா? இனிமே ஷெட்டுக்கு போய் என்னங்க இருக்குது? இங்கேயே இருந்து எரா கம்பெனியை பெருக்குவோம்ங்க. ஓ அப்படியா? அது நியாயம்தான். எவ்வளவு நாளைக்கு இந்த ஓட்ட ஓரசம் எல்லாம் தட்டிக்கிட்டே இருப்பீங்க? இன்னைக்கு நான் தாங்க தட்டுறேன். தட்டி தட்டி முட்டியெல்லாம் பேந்து போச்சுங்க. எப்படியோ எனக்கு ஒரு நல்ல ஆம்பளை தன கிடைச்சிருச்சு நினைக்கிறேன். நினைக்கிறீங்களா? நான் சத்தியமா ஆம்பளை தாங்க. நீங்களே சொன்னா ஊரறிய நிரூபிக்க ஒரு நாள் வரட்டும். கல்யாணத்தை சொன்னாங்க, அதுக்கு பிறகுதான் நாலு பேரும் தெரியும். என்னன்றீங்க? போலாமா? பெரிய மெக்கானிக் இருந்தீங்க, கண்ணா பின்னா கார ஓட்டி கொண்டு போய் மோதிட்டீங்க. பெரிய மெக்கானிக்கா இருந்தானே, சின்ன மெக்கானிக்கா இருந்தானே? நட்டு கண்டுருச்சுன்னா புடிங்கிட்டு விழ வேண்டியதானே. ஐயோ ஐயோ, ஆமா உனக்கு எங்கேயாவது அடிபட்டுதா? ஆமா ஆமா, எனக்கு அங்கங்க சில சில அடிதான். முதல்ல எனக்கு அமுக்கு, அப்புறம் நான் பாக்குறேன். எல்லாம் ஒன்னால வந்தது. என்ன காரணம் போலாம்னு சொன்னேன். ஓசியா வண்டிய கேட்ட, உருப்படாத வண்டியை கொடுத்துட்டான். அந்த வண்டிக்கு ஆயில் மாத்தாம கொடுத்துட்டான். அதனாலதான் கீர் பாக்ஸே புடிங்கிட்டு போயிருச்சு. ஐயோ பாரு, எவனோ கதவை தட்டுறான். கொஞ்ச நேரம் இதமா இருக்க விட மாட்டானுங்களே. திறந்துதான் இருக்கு வாப்பா உள்ள. பசங்களுக்கு பாச உணர்ச்சியை பாத்தியா? தலைவர் அடிபட்டார்னு கேள்விப்பட்டிருப்பாங்க போல இருக்குது. துக்கம் தாங்க முடியல பசங்களுக்கு. அது சொன்ன அழுகல, அந்த செட்டு கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சுகிட்டே இருக்கு. கரைஞ்சுக்கிட்டு இருக்கா? மழை பெய்யுதுன்னா அந்த தகரத்தை எடுத்து மேல வைக்க வேண்டியதானடா. அதுல என்ன, ஷெட்ல இருக்கிற காரு டயர் டியூப் பேனர் செட்டு எல்லாமே குறைஞ்சிட்டு வருது. ஏண்டா வித்து வித்து திங்கிறீங்களா? அந்த விக்கிறது என்னென்ன இருக்கு? முடிஞ்ச வரைக்கும் மாத்தி மாத்தி பார்த்தோம், கடைசியில எங்களையே மாத்திடுவாங்க போல இருக்க. உங்களுக்கு நீங்க எந்த வேலைகள் ஆயிக்கலடா? உருப்படவே கிடையாது பாத்தியா, சரித்திரத்தை பத்தி பேசுற பசங்களை பாத்தியா? இனிமே எங்களால செட்ட நடத்த முடியாது. விடுங்கடா, எவனாவது விலை கேட்டா சொல்லுங்கடா, வித்தரலாம். செட்ட வித்துட்டு என்னென்ன பண்ண போற? இங்க டெவலப் பண்ணிட்டு இருக்கேன்டா, எரா கம்பெனிய எல்லாரும் அங்க வந்து வேலைக்கு சேர்ந்துங்க. நான் வேலைக்கு வர மாட்டேன். செட்ட வேணா நான் விலைக்கு வாங்கிக்கிறேன். 2000 ரூபாய்டா? என்ன பெரிய 2000 ரூபாய்? இந்தாங்க பாத்தியா, மத்தவெல்லாம் மடையன், இவன் மட்டும் ஒரு செட்டப்பாவே வந்திருக்கான் பாரு. என்னங்கடா நீங்க, என்ன எரா கம்பெனிக்கு வேலைக்கு வரீங்களா இல்ல மெக்கானிக் செட்டுக்கு போறீங்களா? என்ன இல்லடா நடந்து பெருசு பண்றேன். சைடு செவரு எடுத்துடாதீங்கடா, பக்கத்து வீடு வந்துடும். போங்க போங்க. என்ன மயிர் நீப்பின் வந்திருக்கிறாரு, ஒரு காபி விட. ஒண்ணுதான் குறைச்சு. அண்ணே வந்திலிருந்து இப்படியேதான் இருக்கேன். உட்கார்ந்துகிட்டே வாடா இருப்பாங்க. அது இல்ல என்ன, எரா கம்பெனி உன் கைக்கு வரணும்னா அட்டாட்சி வேணும்ண்ணே. அதுக்கு என்னடா செய்யறது? கயத்தை கட்டிடு. கயரா? எந்த கயிறு? ஐயோ தாலி கயத்தண்ண. அத சொல்றியா? கட்டிடு. கையெழுத்து போட்ட சம்பதிகள் அத்தனை பேரும் இருக்கிறாங்களா? நம்ம ரெண்டு பேருக்கும் கூட பொறுத்து சரியா இருக்குதுன்னு சொன்னாரு. மிஷின் படகு இருக்குது? ரெண்டு படகு இருக்கு. ரெண்டு விடு, ரெண்ட 20 ஆக்கிறேன், 20-40 ஆக்கிறேன். உலகம் பூரா நம்ம எராக்கொடி பறக்க போகுது. என்னடா சமுதிரத்துல மீன் பிடிக்க படகு போக கூடாது? திரும்பிடுச்சு. கையெழுத்து போட்ட நேரம் தெரியல, கப்பல் கவுந்து போச்சு. நல்ல நாள் முழுதுமா அழுகாத போனா என்ன? இந்த வீட்டை மார்வாடிக்கு அரமான வச்சு 50,000 ரூபாய் வாங்கி திரும்ப எறா வியாபாரம் பண்ணுவோம். இந்த வீட்டையா? இது வாடகை வீடாச்சே. வாடகையா? கையெழுத்து போறதுக்கு முந்தைய சொல்லி சொல்லா என்ன கடி? இப்பதானே ஒண்ணுதான் வருது. இப்ப என்ன பண்றது? இனிமே என்ன பண்றது? அலைச்சல் தான். ஒண்ணு செஞ்சா என்ன? இனிமே ஒண்ணு ஏழட்டே செய்யலாம். என் நகை நட்டெல்லாம் வச்சு ஒரு 2000 ரூபாய் வாங்கி தரேன். அந்த மெக்கானிக் ஷெட்டை திருப்பி வாங்கிடுங்க. உங்ககிட்ட வளர்ந்த பையன் தானே, கொடுக்க மாட்டானா?
குடுப்பான் திரும்ப மெக்கானிக்க. சரி விடு, கையில தெரிஞ்ச தொழில் அதுதான். 2000 ரூபாய் கொடுத்தா அவன் போயிருவான். மெக்கானிக் செட்டை வாங்கி ஒழுங்கா கொடுத்தன பண்ணுவான். இன்னைக்கு எப்படி ஆனதே ஆயி போச்சு. உற்பத்தி பெருக்கோமே. உன்னைய ஃப்ரெண்டு போன்ற ஓஹோர் புகழ் பேசுறான். உன்னை பத்தி நான் உண்மையிலே பெருமைப்படுறேன் ராஜா. இந்த நிமிஷத்துல இருந்து உன்னைய வேலைக்காரனா இல்ல என் மகனாவே நான் மதிக்கிறேன். ஏதோ ஒரு மயக்கத்துல நான் செட்டை எழுதி கொடுத்துட்டேன்டா. உங்ககிட்ட வாங்கின துட்டை நான் திரும்ப தந்துறேன்டா. செட்டை திரும்ப எனக்கு எழுதி கொடுத்துறேன். டேய், யார் யாருக்கு வாழ்வு வருதுன்னே தெரியல. நான் கொடுத்த பிச்சை தானடா. பெரியாமலை பெரியசாமி செட்டுன்னு ஊரு ஊரா தெரிஞ்சு போச்சு. செட்டு வீட்டுன்னு பேசாத, போ வெளிய. சரி விடுற, ஏதாவது வார கூலிக்கு எனக்கு வேலைக்கு சேர்த்துக்கடா. இந்தாப்பா முதலாளி அடாபுடான்னு பேசாத. யாராவது நாலு கஸ்டமர் வந்தா தப்பா நினைப்பாங்க. போடா போடா. வீடு வாங்குற பையெல்லாம் பெரிய ஆள் ஆகிட்ட. உரம் வாங்கி கொடுத்தவெல்லாம் உங்களுக்கு முதலாளியா? உரம் உயரம் தான் இருக்கிறான். ஏய், சூடா டீய வாங்கிட்டு வந்து உன்னை தொட்டு தின்றுவியாமா. அனாவசியம் பேசி இருக்காத, போ வெளியே. ஆமா, ஏலா கம்பெனி என்ன ஆச்சு? புடிச்ச ஏறெல்லாம் தண்ணியில போயிருக்கிறா. புடிச்ச ஏலா தண்ணியில போயிருச்சு. புடிச்ச அம்மா மட்டும் உங்கடவே இருக்க. இது உன்னை விட்டு போகவே போகாது. அது தெரிஞ்சுதானடா கூடவே கூப்பிட்டு அலையிற. ஏய், என்ன பத்தி கவலை இல்லடா. இந்த அவனை பாடுறா, குரங்குக்கு சிறங்கு வச்ச மாதிரி என்னையே ஒட்டிட்டு அலையிறான். இவனை வச்சுக்கிடவும் முடியல, விரட்டி விடவும் முடியல. இவனுக்காவது ஒரு வேலை போட்டு குடுறா. காட்டி குடுக்கிற கருங்காலி பசங்களுக்கு எல்லாம் இங்க வேலை கிடையாது. இதெல்லாம் நல்லா இல்ல. ஒரு நேரம் போல இருக்காதுரா. அப்படியே நின்னுக்கு நான் என்ன பண்ணுவேன்? மூச்ச விடுறா. பாருங்க, நாம திருப்பதிக்கு போய் பிரார்த்தனையை முடிச்சுட்டு வந்தாதான் நமக்கு நல்ல காலம் பிறக்கும். நீங்க வாங்க, நாம போய் திருப்பதிக்கு போயிட்டு வந்து உன் செட்டுக்கு பக்கத்துலயே செட்டை போட்டு ஒன்ன நான் அடிக்கல. என் பேர் அறிவாக இல்லடா. ஏய், பாடி போல வாடா. அட்வான்ஸ் வாங்க போனவன் அங்கே தங்கிட்டா. போட்டுமா? நிறைய அரிசி சேருதுண்ண. ஆமாடா, இத பார்க்கும் போது இதையே தொழிலாக்கலாம் போல இருக்க. ஐயோ, தப்புங்க, சாமி தண்டிக்கும். அட சும்மா இருடி, இதெல்லாம் நாமளா செய்யறோம். எல்லாம் அவன் விளையாட்டு. அவன் அட்டி வைக்கின்றான், நாம் ஆடுகின்றோம். இனிமே பச்சரிசி புழுங்கரிசி 5-8, 5-18 எல்லாத்தையும் பிரிச்சு வாங்கணும்டா. எதுக்குன்னு கலந்து வாங்கினா விக்க முடியாதுரா. ஐயோ சாமி வெங்கடாஜலபதி பயமா இருக்கு. சும்மா, அவருக்கு உண்டி இல்ல, லட்ச லட்சமா விழுகுது, தங்க கட்டியா விழுகுது. பிச்சை எடுக்கிற இந்த அரிசி தானே அவர் கோவப்பட போறாரு. இந்த பாரு, அவருக்கு லட்டுல கலப்படம் பண்ணா தான் பிடிக்காது. இதெல்லாம் கண்டுக்க மாட்டாரா? பேச வாடா. அதனமா இருக்கு, அதுல போடுங்க. அதுமா 5-18 இதுல போடுங்க. இது என்னமா இருக்கு? இதுல போட்டுருங்க. அதுமா இட்லி அரிசி, அதுல போடுங்க. திருப்பதிக்கு போற நீ ஏன் அரிசிய தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு வாங்கிட்டு இருக்க? சமயத்துல கிளம்பிடுவே நீ. நீங்க என்ன உள்ளூரா வெளியூரா? நான் வெளியூரு, சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். வந்த இடத்துல வேலையை பார்த்துட்டு போங்கலையா. இதெல்லாம் ஒரு வேண்டுதல். இது என்ன புது மாதிரியான வேண்டுதல்? எந்த தெருவிலையும் கேட்காத கேள்வியை கேட்கிறீ ஐயா. அதாவது எல்லா வீட்டு அரிசியும் மொத்தமா கொண்டு போய் போட்டா கடவுள் புண்ணியத்தை மொத்தமா அனுப்பிச்சிருவாரு. பிரிச்சு எடுத்துக்கும் போது நீங்க அடிச்சுக்கிடுவீங்க. தனித்தனியா போட்டா புண்ணியம் உங்க வீட்டுக்கே வந்து சேரும். ஒவ்வொரு அரிசியிலையும் ஒவ்வொருத்தர் பேர் இருக்குன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. உன் வீட்டு அரிசியில உன் பேர் இருக்கான்னு போய் பாரு. இப்பவே போய் பாக்குறேன்.
என்ன மார்க்கு அதுல போடுமா? இது என்ன மார்க்கு? இது கேவரு. கேவரு எல்லாம் நாங்க சாப்பிடறது இல்லம்மா, வீட்டுல சம்பா கோதுமை இருந்தா எடுத்துட்டு வாயே. கையில காசு வச்சிருக்கல, அது எப்படி போடு? இருக்கிறத போடு, ஒண்ணும் தப்பு இல்ல. என்னங்கடா திருப்பதிக்கு போறதா சொல்லி அரிசி ஐட்டம் ஐட்டமா வாங்கி அரிசி கடை வைத்தவன் பாக்குறீங்களா? பாரு, திருப்பதிக்கு போய் இந்த அரிசியெல்லாம் உண்டியில போட்டு ஆண்டவனை வேண்டிக்குங்க, நல்ல காலம் பிறக்கும். அப்படியோ கஷ்ட காலம் வந்துச்சு சொன்னா நான் காப்பாத்துறேன். இன்னொன்னு, நம்ம மெக்கானிக்கல் வண்டி ட்ரையலுக்காக திருப்பதிக்கு வருது, அந்த டிரைவர் கிட்ட திருப்பதியில சைன் போடணும். கேளு, வண்டி நம்பர் MSX 26. நான் என்ன அப்படி தப்பு பண்ணேன் சொல்றேன்? சரி, இந்த ரயில் கிளம்பிட்டோம், அப்படியே வாங்க போயிடலாம்.